வெல்கம் பேக் டு மை சேனல். இந்தியாவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம், நான் கேப்டன் மில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட எனக்கு ரியல் ஹீரோ, இந்த படத்தோட மெயின் ஹீரோயின் எனக்கு யாருன்னா ஜிவி தான். ஏன்னா அவரோட பிஜிஎம்ஸும் சரி பாட்டும் சரி மனுஷன் விளாண்டுட்டாருன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த படம் வந்து சில இடத்துல கம்மியாக லோ டவுன் ஆகிற இடத்துலலாம் ஜிவியோட பிஜிஎம் தான் அப்படியே ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட மெயின் ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹீரோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ். அவரோட பிஜிஎம்மும் சரி இந்த பாட்டும் சரி இந்த படத்துக்கு ஒரு மெயின் பாசிட்டிவாக இருக்குது. மெயின் மெயின் பாசிட்டிவ்னால் ஜிவியோட பிஜிஎம் அண்டு பாட்டு தான். அவரோட கரியர்லேயே ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும். இந்த படத்தில் இப்படி பண்ணுறாரு. நெக்ஸ்ட் தங்கலானில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பிகாஸ் ஜிவியோட பாட்டு ஆல்பம் வந்து இந்த படத்தில் ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நான் பிஜிஎம் என்ன பண்ண போகிறான்னு நினச்சிருந்தேன். பிஜிஎம் வந்து மனுஷன் சதற விட்டார் அப்படி தான் நிறையா இடத்துல கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. மெயினாக கோரோனா ஒரு பாட்டு எனக்கு அந்த தியேட்டரில் கேட்குறப்ப அந்த சவுண்ட் எஃபெக்ட் சரி, அதில் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட், தேவா சாரோட வாய்ஸும் சரி, மிக்சிங் ஒவ்வொன்றும் அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு தான் இருந்துச்சு ஜிவியோட மியூசிக். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பாசிட்டிவ்னா நம்ம கன்ஃபார்ம் தனுஷ் தான். அவர் ஆக்டிங் நம்ம குறைய சொல்ல முடியாது. பிகாஸ் அவர் ஆக்டிங்கில் அந்த எந்த அளவுக்கு நமக்கு தெரியும், ஆக்டிங்கில் அவர் குறையல. அவர் கொடுத்த கேரக்டர் அவர் வந்து சூப்பராக பண்ணிட்டார். அவர் வந்து ஒன் மேன் ஷோ தான் இந்த படத்தை ஃபுல்லாக. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, பட் இருந்தாலும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து ஒன் மேன் ஷோ தான். பிகாஸ் படம் ஃபுல்லாக அவர் ஷோல்டர் தான் கேரி ஆகிட்டே போகுது. அவரோட லைஃப் ஜெர்னி தான், அவரோட கேரக்டர் ஸ்டடி தான் இந்த படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி அவர் கேரக்டர் ஆர்க்கு தான் இந்த படமே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டன்ட்ஸ் தான். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு 60% ஸ்டன்ட்ஸ் தான் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்டண்ட்டும் சரி நம்ம வந்து ஒரு மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நம்ம ஒரு பிரமிப்பை ஊட்டுற மாதிரி ஸ்டன்ட்ஸ் தான் இருக்குது. திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் அவரோட ஸ்டன்ட்ஸ் எல்லாமே கன் பிளாஸ்டர் சரி கன் எல்லாமே வேற லெவலாக இருந்துச்சு. திலீப் சுப்ராயன் மாஸ்டர் வந்து இந்த படத்தில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு, அவரும் அவரோட ஸ்டன்ட்ஸும். அதுக்கப்புறம் ஆர்ட் ஒர்க், அந்த ஆர்ட் ஒர்க் இந்த படத்தில் ஆர்ட் ஒர்க் முக்கியம். பிகாஸ் இது வந்து ஒரு 1930s ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் நடக்கிறதுனா இப்போ ஆர்ட் ஒர்க் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பேசுகிற சில இடத்துல தட்டினா கூட அது வந்து நமக்கு வந்து நம்பகதன்மை இல்லாமல் போயிடும். பட் இந்த படம் பார்க்குறப்ப நம்ம 1930s ஒரு கதை தான் நடக்குது, அந்த கதையை நம்ம பார்க்குறோன்ற நம்ப வச்சதுக்கு ஆர்ட் டைரக்டரும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் கேமராமேன் சித்தார்த் நுனி, அவரோட கேமரா சூப்பர் ஒர்க். நிறைய இடத்துல அவரோட கேமரா ஒர்க் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக வந்து இன்டர்வல் பிளாக்ல அவருக்கு கேமரா ஒர்க்கு வேற லெவலாக இருந்துச்சு. சில இடத்துல வந்து ரொம்ப ஷேக்கியாக இருந்துச்சு, அந்த ஷேக்கி கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். அது ரொம்ப ஒரு மாதிரி ஷேக்கானிருச்சு எனக்கு, அது ஓரளவுக்கு ரொம்ப செட் ஆகல. பட் அதை தவிர்த்து அந்த ஷேக்கி போர்ஷன்ஸ் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் மனுஷன் கேமரா வச்சு விளாண்டுருக்காருன்னு சொல்லணும். அதுவும் இன்டர்வல்லலாம் கேமரா ஃப்ளைங்கில் வச்சு விளாண்டுருப்பார், அதெல்லாம் வேற லெவலாக இருக்கும். படத்தில் வந்து கேமரா உண்மையிலே அந்த கேமரா வந்து அந்த ஜியோகிராஃபியை கேமரா ரொம்ப ஒர்க் பண்ணணும், செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து அருண் மாதேஸ்வரன் அவரோட இது ஓப்பன் பார்பன்ஹைமர் அதுலேயே நான் சொல்லியிருப்பேன். அருண் மாதேஸ்வரன் படத்தில் வந்து ஸ்டோரி எப்படி தான் இருந்தாலும் அவரோட ஒரு ரேஜ் கொண்டு வர ஒரு கோபத்தை கொண்டு வரான்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த படத்தில் வந்து ஒரு இன்னொரு ப்ளஸாக நான் பார்க்குறேன். பிகாஸ் வந்து அவர் இந்த செட்டிங்னு ஒன்று இருக்குது, அந்த நம்ம ஒரு முடிவுறதுக்கு நம்ம செட் பண்ணணும்ல, அந்த செட்டிங் வந்து அந்த செட்டிங் பண்ண பண்ண நமக்கு கொஞ்சம் கோவம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ப்ரோ ஆண்டகனைஸ் பண்ணுறதுலாம் நமக்கு கோவம் ஏற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது சில இடத்துல வந்து சூப்பராகவே அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகல, எமோஷனாக சில இடத்துல நமக்கு கன்வே ஆகல. மெயினாக பிரியங்கா மோகனோட போர்ஷன் எனக்கு அவ்வளோவா கன்வே ஆகலை. அண்ட் அவங்களோட கேரக்டர் எனக்கு அவ்வளோவா செட் ஆகலன்னு தான் எனக்கு. பட் எனக்கு பிரியங்கா மோகனை தவிர்த்து மற்ற எல்லா கேரக்டரும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுதான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேறு அருண் மகேஸ்வரன் வந்து இந்த படம் வந்து சிம்பிள், இந்த கதை வந்து ஒரு கேரக்டர் ஸ்டடி தான். பட் இருந்தாலும் இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் சில இடத்துலலாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. அது ஸ்லோ மீன்ஸ் அது ஸ்லோவாக போனாலும் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த இடத்துல அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால ரொம்ப அது மாதிரி டிப் ஆன மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு ஆர்க்கில் கொஞ்சம் டிப் ஆன மாதிரி தான் இருக்குது. நான் இன்டர்வல் முடிச்சுட்டு நிறையா பேர் சுற்றி இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டால் ஏதோ டாக்குமெண்ட்ரி பார்க்குற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த படத்தை வந்து சாப்டர் வைஸாக பிடிச்சிருக்கு. இது முன்னாடி படத்தில் என்ன பண்ணுவாங்க அது மாதிரி சாப்டர் வைஸ் தான் பிடிச்சிருக்கு. இதில் வந்து மொத்தம் 5 chapters இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் சாப்டர் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது செகண்ட் சாப்டர் தான் இன்டர்மிஷன் வரும், செகண்ட் சாப்டர் தான் இன்டர்மிஷன் வரும். அந்த இன்டர்மிஷன் முன்னாடி இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகவே போட்டிருக்கும். அது மட்டும் இன்னும் கொஞ்சம் ஏதோ மாற்றிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இன்டர்மிஷன்லாம் பேங்கர். அதுவும் மெயினாக கிளைமேக்ஸ் தான் ஒரு அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இது ஸ்பாய்லர் ஆடாது தான். பிகாஸ் ஏன்னா சிவானா இப்போலாம் சிவானா இருக்கிற படத்தில் கிளைமேக்ஸ் தான் சிவானா தான். சிவானா இல்லாமல்
அவர் படத்தோட கிளைமேக்ஸே இருக்காதுன்னு இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா சிவானா வந்து மனுஷன் வந்து இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தான் வராது. அந்த 10 நிமிஷத்துலேயே நம்மக்கிட்ட வந்து அவரோட கேரக்டரை கன்வே பண்ணிட்டு போயிடுறார். அவரோட கேரக்டர் எப்படின்ட்டு அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வருவார் பாருங்கள், மனுஷன் விளாண்டுருப்பார், சூப்பராக இருக்கும். அவரோட கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சந்தீப் கிருஷ்ணன், எனக்கு சந்தீப் கிருஷ்ணன் ஒரு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆக்ஷனுக்கு நான் ரொம்ப ஃபேன். அவர் வந்து மைக்கேல் படம் எல்லாருக்கும் யார் நிறையா பேருக்கு பிடிக்காது, பட் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் சந்தீப் கிருஷ்ணனுக்காகவே எனக்கு அந்த படம் பிடிக்கும். அது மாதிரி இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருப்பார், பட் கிளைமேக்ஸில் ஆக்ஷன் சீன் வருவார் பாருங்கள், மனுஷன் சூப்பராக பண்ணியிருப்பார். அதுதான் இந்த படம் வந்து நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் அந்த செகண்ட் சாப்டரில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏதாச்சும் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. பட் மற்றபடி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு சூப்பரான ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படம் தான். கன்ஃபார்ம் தேட்டரில் போய் பாருங்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் வந்து அந்த சாப்டர் 2 தவிர மற்ற எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். செகண்ட் ஹாஃப்லாம் விறுவிறுன்னு போது செகண்ட் ஹாஃப் போகிறதே தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அயலான் ரிவியூவில் சொல்லியிருக்கும் போது எனக்கு அயலானில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. பட் இந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் விறுவிறுன்னு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அதான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு 3.5/5 என்னோடய ரேட்டிங். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.